டியூப் தமிழ் வழங்கும் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். தமிழ் மக்களின் பாதுகாப்பையும் இருப்பையும் இந்தியாவை தக்க வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். 20-ஆம் திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக எதிர்வரும் 8-ஆம் தேதி கொழும்பில் பேரணியொன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த 20-ஆவது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் எதிர்கால சந்ததியினரே பாதிக்கப்படுவார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசு உற்பத்திகளினதும் உற்பத்தி நிலையங்களை ஒரே இடத்தில் அமைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கட்டநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் வலிமையான பயணங்களுக்காக திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் மாதங்களில் ஏற்படக்கூடிய குளிரான காலநிலை காரணமாக ஐரோப்பிய நாடுகள் உட்பட நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரிக்கக்கூடும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கட்டநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் திறப்பதனை தாமதப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்களின் தொழில்துறை சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைச்சர் கெஹலிய ரபுக்வெல இன்று அம்மாகாணத்திற்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். மாணவர்களின் கல்வி மேலும் ஊடகத்துறையில் ஈடுபடுத்துவது குறித்து விசேட செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில் நீண்ட காலமாக தொடரும் கடலெல்லை பிரச்சினை தொடர்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளன. இதற்கான முயற்சியை வாஷிங்டன் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் அச்சுறுத்தலை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக எதிர்வரும் மாதங்களில் டெங்கு ஆபத்து அதிகரிக்கும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் இயக்குநர் அனுரா ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மைத்ரிக்கும் ரணிலுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலமைப்பின் 13-ஆவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த இந்திய அரசாங்கம் கொடுக்கும் தாக்கத்திலிருந்து இலங்கை அரசாங்கம் தப்ப முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரசம்மந்தன் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியின் அறிக்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ளவும் www.tubetamil.com இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.